தேசம் சிறப்பு செய்திகள். நாட்டில் பூர்வக்குடி இளைஞர்களுக்கான கோதீவெட் தொழில்திறன் பயிற்சி. டிவெட் என்பது தொழில்திறன் பயிற்சி கல்வியாகும். இத்திட்டத்தின் நோக்கமானது பூர்வக்குடி மக்களுக்கு தொழில்திறன் கல்வி தொடர்பான தகவலை தெரிவிப்பதாகும். இந்த திட்டமானது மனிதவள மேம்பாட்டு நிதி நிறுவனம் மனிதவள அமைச்சின் ஒத்துழைப்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கோ டிவெட் என்பது பூர்வக்குடி மக்களை தொழிற்கல்வியில் சேர வைக்கும் ஒரு சிறப்பு தளமாகும். அரசாங்க தொழில்துறை மையங்கள் மூலம் பூர்வக்குடி மக்களை தொழில்துறையில் ஈடுபட செய்தல் ஆகும். இந்த திட்டத்தின் நோக்கமானது உயர்தரமான தொழில்நுட்பத்திற்கு பூர்வக்குடி மக்களை தயார்படுத்துதல் ஆகும். தொழில்நுட்பத்துறையில் பூர்வக்குடியினரை நிபுணத்துவம் வாய்ந்தவர்களாக உருவாக்கம் செய்வதோடு தொழில் பயிற்சி தொடர்பான விழிப்புணர்வை பூர்வக்குடி மக்கள் மீது ஏற்படுத்தும் நோக்கத்தில் கோ டிவெட் திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. இந்த திட்டம் கடந்த ஜனவரி மாதம் 2020 அதிகாரப்பூர்வமாக தொடங்கப்பட்டது. இதில் ஜிசியின் பங்களிப்பானது தொழில் பயிற்சி கல்வி தொடர்பான திட்டங்களை பூர்வக்குடி மக்களிடத்தில் எடுத்துச் சொல்வதாகும். நாடு முழுவதும் இருக்கும் பூர்வக்குடி மக்கள் தொழில் பயிற்சி கல்வியில் இடம்பெறுவதை இத்திட்டம் உறுதிப்படுத்தும். இந்த கோ தீவெட் திட்டத்தை நேரடியாக கண்காணிக்க பூர்வக்குடி மக்கள் சார்பில் 10 கண்காணிப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் மனிதவள மேம்பாட்டு நிதி நிறுவனம் வாயிலாக நியமிக்கப்பட்டனர். இவர்கள் நாடு தழுவிய நிலையில் நியமனம் பெற்றுள்ளனர். இந்த ஜிசி அதிகாரிகள் மொத்தமாக 10 பேர் நியமிக்கப்பட்டதுடன் ஒருவர் தலைமை கண்காணிப்பாளராக நியமனம் பெற்றுள்ளார். இந்த ஜிசி அதிகாரிகள் மேற்கொண்ட நடவடிக்கையில் 25 பிப்ரவரி மாதம் 2020 நிலவரப்படி ஜிசி அதிகாரிகள் கேம்பரன் மலையில் உள்ள 27 பூர்வக்குடி மக்கள் கிராமத்திலிருந்து 14 கிராமங்களுக்கு இதுவரை மக்கள் சந்திப்பு நடத்தியுள்ளனர். இந்த கோ தீவெட் திட்டத்தில் மொத்தமாக 46 பூர்வக்குடி இளைஞர்கள் ILP EPOவில் சேர்க்கப்பட்டுள்ளனர். இந்த பயிற்சி திட்டத்தில் பங்கேற்பாளர்களுக்கு மின்சார தொழில்நுட்பம், குளிர்சாதன மற்றும் குளிர்பதனை தொழில்நுட்பம், செராமிக் தொழில்நுட்பம், பொறியியல் நிர்மாணிப்பு தொழில்நுட்பம், பொறியியல் CAAD தொழில்நுட்பம் ஆகியவற்றில் பயிற்சிகள் வழங்கப்படுகிறது. இந்த திட்டத்தில் மனித ஆழ்வளத்துறை, தீபகற்ப தொழிலாளர்கள் ஆழ்வளத்துறை, பூர்வக்குடி மேம்பாட்டுத்துறை ஆகியவை பங்காளித்துவ அமைப்புகளாக உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் சமூகம், சமுதாயம், வர்த்தகம், சுகாதாரம், மக்கள் பிரச்சினை உள்ளிட்ட செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் தொலைக்காட்சியை பின்தொடருங்கள்.